வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரையு. இந்த கொரோனா காலகட்டத்தில் மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இதற்கான காரணம் என்ன? பொதுவாகவே இதய நோய் சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்ம கூட பதிலளிக்கிறதுக்காக வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் எம்டி மற்றும் இதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் தில்லை வள்ளல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ இந்த செக்மெண்ட்டில் நான் க்வெஸ்சன் கேட்க மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் உங்களுக்கு காமிப்பேன். இந்த கார்டை பார்த்து நீங்கள் வந்து டைரெக்டாக மக்களுக்கு பதில் சொல்லணும். கொரோனா COVID-19 அப்படின்னு கடந்த 1.5 வருஷங்களாக எல்லா உலகமே போராடி வந்திருக்கு. இந்த COVID-19 பாதிச்சா இருதய பாதிப்பு வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. எப்படின்னா, அது வந்து நுரையீரல் வழியாக உள்ளே என்ட்ரி ஆகி ACE2 ரிசப்டர் வழியாக லங்கை பாதிச்சு, அதே மாதிரி ACE2 ரிசப்டர்ஸ் அதை அட்ஜாயினிங்காக இருக்கக்கூடிய ஹார்ட்லேயும் இருக்குது, ரத்த குழாய்கள்லையும் இருக்குது. ஸோ ஹார்ட், இருதயம் மற்றும் என்டையர் ரத்த குழாய்களிலும் ACE2 ரிசப்டர் இருக்கிறதுனால எல்லாமே பாதிக்கப்படுது. இருதயம் பாதிக்கப்படுறதுக்கு 4 காமன் காரணங்கள் இருக்குது. ஒன்று, டைரெக்டாக அந்த மயோகார்டைட்டிஸ் சொல்லக்கூடிய தசை செயலிழப்பு ஏற்படலாம், அழற்சினால் செயலிழப்பு ஏற்படலாம். இரெகுலர் ஹார்ட் பீட் வரலாம், தட் இஸ் வென்டிகுலர் ப்ரீமெச்சூர் பீட்ஸ், பிராடிகார்டியா, ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன், எண்டில் ஹார்ட் துடிப்பு நிற்கும்போது வென்டிகுலர் ஃபிப்ரிலேஷன், இந்த மாதிரி இரெகுலர் ஹார்ட் பீட் வர வாய்ப்பு ரொம்ப இருக்குது. மூணாவது, இரத்த உறைவு நுரையீரல் ஏற்படுறதுனால லங் லெவலில் ஆக்சிஜன் லெவல் குறையுது, ஹார்ட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் லெவல் குறையுது, லங் ப்ரெஷர் அதிகமாகுது, இதனால் இந்த ஹார்ட்டுடைய செயலிழப்பு ஏற்படுது. 4வது முக்கியமான காரணம், இரத்த உறைதல் இருதயத்துக்கு உள்ளேயோ இருதயத்துக்கு உள்ளே இரத்த குழாய்கள் மேலேயோ இரத்த குழாய்களுக்குள்ளே அடைப்பு ஏற்படும் போது மாறு அடைப்பு ஏற்பட்டு இருதயத்துடைய செயல்கள் செயலிழக்கலாம். இதனால் 4 டிஃப்ரெண்ட் விதமாக இருதயத்தை பாதிக்குது கோவிட் வைரஸ். இருதயத்தை பாதிக்கக்கூடிய 4 காமன் காரணிகளில் இரத்த கொதிப்பு, சக்கரவியாதி, அதிக இரத்த கொழுப்பு, உடல் பருமன், இந்த மாதிரி 4 காரணங்கள் இருக்குது. இதில் கொலஸ்ட்ரால் அல்லது கொழுப்பு சத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய டைப் ஆஃப் கொழுப்புகள் இருக்குது. டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல், ஹெச்டிஎல், இந்த மாதிரி கொழுப்புகள் இருக்குது, VLDLலாம் இருக்குது. இதில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, முக்கியமாக நம்ம கவனித்து சரி பண்ணக்கூடியது எல்டிஎல்ங்க கொழுப்புங்க. லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இரத்த குழாய்களுக்குள்ளே டெபாசிட் ஆகி அடைப்பு ஏற்படுது, அழற்சி ஏற்படுத்துது, அதிகமான பாதிப்பு ஏற்படும் போது அந்த இரத்த படிமன், இரத்த குழாய்க்குள்ளே படிமன் வந்து வெடித்து அது இரத்த குழாய்க்குள்ளே புண்ணாகி ஃபுல்லாக டாட் வந்து என்டையர் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுது. ஸோ எல்டிஎல்ல குறைக்கிறனால, லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் குறைக்கிறனால நம்ம வந்து இரத்த குழாயில் அடைப்பை குறைக்க முடியும். முந்தி வந்து எல்லாருக்கும் ஆஸ்பிரின் எடே கேன் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் படி, லேட்டஸ்ட் ரிசர்ச் படி, இரத்த குழாயில் அடைப்பு இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா, இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து பிபி இருக்குது ஆனால் இரத்த குழாயில் அடைப்பு இல்லை அப்படின்னா ஆஸ்பிரின் தேவையில்லை. இப்போ லாங் ஸ்டாண்டிங்காக டயபெட்டிஸ், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, பிபி இருக்குது, இதனால் இரத்த குழாயிலையும் அடைப்பு ஆரம்பித்தாச்சு, ட்ரெட்மில்ல பாசிட்டிவ் வருது, ஆஞ்சியோவில் மைல்டாக பிளாக் இருக்குது, அல்லது பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா செகண்டரி ப்ரிவென்ஷனுக்காக கண்டிப்பாக ஆஸ்பிரின் எடுத்தாகணும். ஸோ அடைப்பு ஆரம்பித்தாச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஸ்பிரின் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரத்த அழுத்த நோய், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரத்த அழுத்த நோய் வந்து 20 கோடி பேருக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அசஸ் பண்ணியிருக்காங்க. இதே டயபெட்டிஸ் 7 கோடி பேருக்கு இருக்குது, ஹார்ட் ட்ரபிள் 10 கோடி பேருக்கு மேலே இருக்குது, ஆனால் இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்த வியாதி வந்து 20 கோடி பேருக்கு மேலே இருக்குது. இந்த 20 கோடி பேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/3 தான் உங்களுக்கு தெரியும் இது இரத்த அழுத்த அதிகமாக இருக்குதுன்னு, மூணில் ஒரு பங்கு மக்களுக்கு தான் தெரியுது அது. ஏன்னா சைலண்ட் கில்லர் இது. 60-70% மக்களுக்கு இது சிம்டம் இருக்காது. ப்ரெஷர் 200 வரைக்கும் போனால் கூட அவங்களுக்கு சிம்டமே இல்லாமல் இருக்காங்க 2/3 பீப்புளுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணோம், இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவே இப்போ நம்ம வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் இரத்த அழுத்தத்துக்காக தனி சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவில் இதுதான் முதல் சென்டர்.
ஸோ இதனால் நம்ம வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும். COVID-19 அக்யூட் மைல்டு ஃபேஸில் உள்ள 80% மக்களுக்கு கூட ஜெர்மனியில் பண்ண ஸ்டடியில் 60% யங் அத்லட்ஸ் கூட ஹார்ட்டில் மார்க்கர்ஸ் ஆஃப் டேமேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ACE2 ரிசெப்டார்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஹார்ட்டில், ரத்த குழாயில், குடலில், கிட்னியில், பிரெயினில், லங்ஸில் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் 80% அது சைலண்ட்டாக இருந்துட்டு பாடி டேக்கிள் பண்ணிடுது. 15% வந்து அவங்க சிக்காக வராங்க டாக்டர்கிட்ட, 5% கிரிட்டிக்கலாகி அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு இருதய பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அட்மிட் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே. இந்த ரத்த உறைவை தடுக்கிற மருந்துகள் மூலம் நம்ம இருதயத்தில் உள்ள ஏற்படுற ரத்த உறைவை தடுக்க முடியும். ECG எடுத்து பார்த்தா இரகுலர் பீட்டிங் இருக்கான்னு தெரியும். இருதயத்துக்குள்ள அறிகுறி பற்றி, இருதய வியாதிக்குள்ள அறிகுறி பற்றி, மாரடைப்பு அறிகுறி பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். 130 பேருக்கு ஹார்ட் அட்டாக் சைலண்ட்டுங்க, வலியே இல்லாமல் கூட வரலாம். ஜஸ்ட் டயர்னஸ், கிடினஸ், எக்ஸாஷன் ஆர் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, ஸ்வெட்டிங், அன்எக்ஸ்பிளைன் ஸ்வெட்டிங், அன்எக்ஸ்பிளைன் டயர்னஸ் அப்படின்னு வரலாம், சைலண்ட்டாக வரலாம். குறிப்பாக பெண்களுக்கு அந்த மாதிரி வருது, இந்த மாதிரி சைலண்ட்டாக உள்ள அட்டாக் வருது பெண்களுக்கு அதிகம், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் அதிகம். அதை தவிர மெஜாரிட்டி 60-70% இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு மார்பில் செஸ்டில் பெயின் வரலாம். அது அழுத்துற மாதிரியோ அப்படியே இடிக்கிற மாதிரியோ வலி இருக்கும். அந்த வலி வந்து ஜாக்கு வரலாம், அது இடது கைக்கு வரலாம், பேக்கு கூட போகலாம். அசோசியேட்டாக ஸ்வெட்டிங் இருக்கலாம், டயர்ட்னஸ் இருக்கலாம். அவங்கள எதுவுமே எடுத்து பண்ண முடியாது. அந்த மாதிரி டிப்பிக்கலாக சிம்டம் வரும். இடது கை வலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேக்ரவுண்டில் ரிஸ்க் ஃபேக்டர் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஸ்மோக்கிங் அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு லைக்லி டு பி ஹார்ட் பெயின் தான் அதிகம். அதில் அத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறது இரத்த குழாய்க்குள்ளே அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். அது வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து 40 வயசுக்கு மேலே ரத்த குழாய் அடைப்புலாம் வரும்னு நினச்சிட்ருக்காங்க. ரிசர்ச்சில் தெரிய வருது ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டிகேட்லேயே ரத்த குழாய் அடைப்புலாம் ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். இப்போ குழந்தைகள்லாம் ராங் டயட் சாப்பிட்லாம், ஆக்டிவிட்டி வேண்டாம், உட்காந்தே ஃபுல் டைம் செல்ஃபோன் பார்க்கலாம் அப்படி இல்லை. ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அத்தரோஸ்க்ளரோசிஸ் பிகின்ஸ் இன் சைல்டுஹுட். நம்ம வந்து கிரீன்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அடிக்குவேட்டாக எடுத்துக்கணும். நம்ம வந்து ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் குறைக்கணும். அது தவிர ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே சாப்பிட்றதில்ல. அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்வீட்டை ஹீட் பண்ணும்போது, ஆயிலை ரொம்ப ஹீட் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் உண்டாகுது. அந்த டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்னாலையும் ஆக்சிடைஸ்ட் ஆயில்னாலையும் ரத்தக்குள்ளே அடைப்போற ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ அத்தரோஸ்க்ளரோசிஸ் பிகின்ஸ் இன் சைல்ட்ஹுட். ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ். எப்போ இருந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் முன்னால் 40 வயசுக்கு மேலே செக் பண்ண போதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக நிறைய ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுலேயே பார்க்குறோம், 25-30 வயசில் பார்க்குறதுனால நம்ம செக்கிங்கை வந்து 20 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு 20 இயர்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கிட்டோன்னா நல்லா இருந்ததுன்னா தென் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் உலகத்திலே இந்தியாவில் தான் ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது, இருதய நோயாளிகள் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற நாட்டில் உள்ளவங்களோட 15-20 வருஷம் முந்தி நம்மளை பாதிக்குது, இந்தியர்களை பாதிக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற நாட்டில் 60 வயசில் பாதிச்சுன்னா இங்கே 40-45 வயசில் பாதிக்குது. இப்போ யங் ஹார்ட் அட்டாக்ஸ் நாங்கள் சொல்கிறது 45 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அது யங் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் இது யங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அது வந்து முந்தி 10% இருந்தது, இப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னால் அது 25% இருந்தது, இப்போ அது 40% ஆயிடுச்சு இந்த இப்போ ரீசெண்டாக. ஸோ கிட்டத்தட்ட 40% ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து யங் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆகிடுச்சு இப்போ. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போனோம். என்ன காரணம் அப்படின்னா, எகெயின் அன்ஹெல்த்தி டயட், நோ அடிக்குவேட் எக்ஸசைஸ். அந்த காலத்தில் வாக்கிங் அதிகம், இப்போ எங்கே போனாலும் 2-வீலர், மோட்டரைஸ் வெஹிக்கிள்ஸ். அதனால் ஸ்லீப் பேட்டர்ன், உங்கள் பேரண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு, உங்கள் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் எல்லாமே 9 மணி படுத்து 5 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க. இப்போ படுக்கிறது 11 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எந்திக்கிறாங்க, இல்லை 12 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எந்திக்கிறாங்க. ரீசெண்ட் ஒரு காலேஜில் ஒரு டாக் கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன்.
எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன். 2 மணிக்கு படுத்து 9 மணிக்கு எழுந்திருக்கிறாங்களாம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணதுனால நம்ம பாடி சர்க்காடியன் விதத்துக்கு செட் ஆனது அது டிஸ்டரே ஆகிடுச்சு. இப்போ இதனால் யங் பீப்புளுக்கு அட்டாக் வர சான்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ ஸோ நம்ம இப்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ பெண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க சார்? பொதுவாக பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து கேன்சர் பற்றி பயப்படுவாங்க. யங் பர்சனாக இருந்தால் ப்ரெஸ்ட் கேன்சர், வயசானால் யூட்ரஸ் கேன்சர், சர்விக்கல் கேன்சருக்கு பயப்படுறாங்க. நான் அதை விட 5 மடங்கு அதிகமாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. பெண்களுக்கு வந்து குறிப்பிடத்தக்க வியாதி எண்ட் எதில் வருதுன்னா ஹார்ட் அட்டாக் தான். இன்ஃபேக்ட் 100 பேர் ஆண்கள், 100 பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆண்களை விட 2 மடங்கு பெண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. பட் மெனி டைம்ஸ் அது வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. ஸோ ஹார்ட் அட்டாக் இஸ் நம்பர் 1 கில்லர் இன் விமன். ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான வியாதி மாரடைப்பு, அதை புரிஞ்சுட்டு நடத்துக்கணும். பட் மற்றவங்க மாதிரி பெயினோ கிளாசிக்கல் சிம்டமோ இருக்காதனால அவங்க சைலண்ட்டாக வந்துடுது அவங்களுக்கு. ஸோ உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறது, பிபி சுகர் கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது, ஒபிசிட்டி பெண்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட்டை செக் பண்ணி லைஃப் ஸ்டைலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டு பிரச்சனைகள், குழந்தைகள், கணவன், வேலைப்பழு இதில் தான் முக்கியத்துவம் செலுத்துகிறாங்க. தான் ஹெல்த்து, தான் லைஃப் பற்றி அவ்வளோ கவனிக்கிறது இல்லை. ஹார்ட் அட்டாக்லாம் ஹார்ட் பாதிக்காது இந்த ஒரு தவறு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சின்ன வயசில் ஹார்மோன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது ட்ரூ தான், அது ப்ரொடெக்ட் பண்ணிடும். பட் அவங்களுக்கே சுகர் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா, அல்லது அவங்களுக்கு ஒபீசிட்டியோ ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இருந்ததுன்னா எந்த ப்ரொடெக்ஷனும் கிடைக்காது அந்த ஹார்மோனால். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஆட் ஆயிடுது. ஸோ அதனால் பெண்கள் ஹார்ட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.